தென்சீன கடல் பகுதி ரொம்ப பதற்றமான ஒரு பகுதியாக காணப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, பிலிப்பைன்ஸுக்கும் சைனாவுக்கும் இடையில நடந்து வரக்கூடிய எழுதப்படாத வார் தான் ஒரு பனிப்போர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த பனிப்போர் அப்படிங்கிறது கடலுக்கு நடுவில் தான் நடக்குதா அப்படின்னு கேட்டால், ஆமாம் அதுதான் உண்மை. தண்ணீர் பீச்சி அடித்து சண்டை போடக்கூடிய சீன கடலோர காவல் படை அதை தடுத்து நிறுத்த வழி இல்லாமல் பிலிப்பைன்ஸ் வீரர்கள் கத்தி குப்பாடு போடக்கூடிய காட்சிகள். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். செகண்ட் தாமஸ் சோல் அப்படிங்கிற ஒரு நிலப்பகுதி, அந்த பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே பவளப்பாறைகள் அதிகமாக இருக்கும், பவள திட்டுக்கள் அதிகமாக இருக்கும். பவளப்பாறைகள் பற்றி உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இப்போ குறிப்பாக வந்து நம்ம ராமேஸ்வரம் பகுதிகள்லாம் அதிகமான அளவில் பவளப்பாறைகளை பாதுகாப்பதற்காகவே இந்த கடல் சார்ந்த அதிகாரிகள் திட்டங்களை வச்சுருக்காங்க. அந்த பகுதிகளுக்குள்ள கப்பல் போகக்கூடாது, அந்த ஏரியாவுக்குள்ள மீன்கள் பிடிச்சா கூட அந்த இடத்துல விட்டுறணும் அப்படின்னு மீனவர்களாகட்டும் கடல் சார்ந்த பாதுகாப்பு அதிகாரிகளாகட்டும் அதில் ரொம்பவே கவனமாக இருப்பாங்க. ஏன்னா கடலை பாதுகாக்கிறதே அந்த பவளப்பாறைகள் தான், பவளத்திட்டுகள் தான். அப்படி பவளப்பாறைகளுக்கும் பவளத்திட்டுகளுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க நம்ம ஊரில். ஆனால் சைனாவை பொறுத்தளவில் இயற்கையை அழித்து அதன் மூலியமாக வாழணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு சங்கி மங்கீஸ். அப்படிப்பட்ட மங்கீஸ் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற அந்த நாடு, மணிலா ஏரியா இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, டைரக்டாக வந்து ஒரு கப்பலில் பயணப்பட்டு போயிட்டுருக்காங்க தங்களுடைய கடல் பகுதியில். தென் சீன கடல் பகுதி அப்படிங்கிறத நம்ம முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. அது மலேசியா, வியட்நாம், பிலிப்பைன்ஸ், சைனா, இந்த நான்கு நாடுகளுடைய கடல் சார்ந்த ஏரியாக்கள். கடல்லையே கோடு போட்டு வாழ்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட கயிறெல்லாம் கட்டியிருப்பாங்க, அதை தாண்டி வந்து நீங்கள் போகக்கூடாது, சைனாக்காரன் பிடிச்சி வச்சுருப்பான். அப்போது இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் அரங்கேறும். இப்போது நீங்கள் பார்த்தீங்கல்ல காட்சி, அந்த காட்சிகள் வந்து ரொம்ப பிரமிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். சில பேர் கத்திக்கிட்டு இருப்பாங்க, அந்த கத்தக்கூடிய காட்சிகள் எல்லாமே நம்ம இப்போ ஒளிபரப்பிருக்கோம். இந்த காட்சிகள் எங்கே அரங்கேறுச்சு அப்படின்னா, அந்த இடத்துல தான். இப்போது இந்த தாக்குதல் எதற்காக நடத்தியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவுக்கு ஆதரவாக பிலிப்பைன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். தொடர்ந்து பிலிப்பைன்ஸ் அமெரிக்காவோடு சேர்ந்து கடல் சார்ந்த இந்த ரோந்து ஒத்திகை அப்படிலாம் நடத்தினாங்க. அமெரிக்கா பிலிப்பைன்ஸுக்கு சப்போர்ட்டாக வேற வந்து நின்றுச்சு. இது சீனாவுக்கு பிடிக்கலை. எப்படி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையில் பஞ்சாயத்து வரும்போது உக்ரைனுக்கு ஆதரவாக மேற்குலக நாடுகளும் நேட்டோவும் ஒன்றாக சேர்ந்து களமிறங்குதோ, அதே மாதிரி அமெரிக்கா பிலிப்பைன்ஸுக்கு ஆதரவாக களமிறங்கியதால் சீனா போட்டு வெளுத்து தாக்குது. ரெண்டு போர்க்கப்பல்கள்லேருந்து பீச்சி அடிக்கக்கூடிய தண்ணீர் மூலியமா பிலிப்பைன்ஸினுடைய கப்பல் வந்து பெரிய அளவிலான சேதம் உண்டாச்சு. இது மட்டும் கிடையாதுங்க, 2023 பிஆர்பி ஜெய்ரா மேட்ரி அப்படிங்கிற ஒரு பழைய கப்பல், அந்த கப்பலை வச்சு ஆட்டம் காட்டிச்சு பிலிப்பைன்ஸ். தொடர்ந்து அந்த பகுதிகளில் போகிறதுக்கு வர்றதுக்கு பெரிய அளவிலான பிரச்சனைகளை உண்டாக்குனாங்க. இப்படி ஏகப்பட்ட வேலைகளை பிலிப்பைன்ஸும் சேர்த்து தான் செஞ்சுருக்காங்கங்கிறதுலாம் மாற்றுக்கிறது இல்லை. அதற்கு பிறகு சைனாவினுடைய இராணுவ பலத்தையும் நம்ம இந்த இடத்துல பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. To my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my scars, flip the handlebars. Crashing in my car, wake up in a bar. I'll be a superstar, just on my avatar. This world is so bizarre, empty out the reservoir. Yeah, I'm taking 6 shots, yeah, straight to the face. And I wanna get lost, I'm sick of this place. Don't know how to stop when I'm feeling this way. So I'm taking 6 shots till I'm feeling okay. I
think I'm going crazy. Don't think I'll get on safe. So I'm taking six shots all straight to the face. I'm taking six shots, are you coming with me? I'm taking six shots, yeah, straight to the face. And I wanna get lost, I'm sick of this place. Don't know how to stop when I'm feeling this. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம இன்னும் சில விஷயங்களை பற்றி பொருத்தி பார்க்கணும். அதாவது சைனாவில் என்னென்ன விதைகள் பயிரிடணும் அப்படிங்கிறத சைனா அரசு தான் முடிவு பண்ணும், விவசாயிகள் முடிவு பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டா, நான் இடையில ஒரு விஷுவல் ஒன்று பார்த்தேன். அந்த விஷுவல் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு விவசாயியை சைனா காவல்துறை அதிகாரிகள் அடித்து துரத்திட்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு அவரை பிடிச்சிட்டாங்க. அந்த விவசாய குடும்பத்தையே ஜெயிலில் கொண்டு போய் தள்ளுறாங்க. ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டால், இந்த மாதம் அவனை வாழை பயிரிட சொன்னால் அவன் வேறு ஒரு பயிரை விளைவிச்சிருக்கான். அதாவது பயிரிட சொன்னது வாழை மரம், அவன் ஏன் கரும்பை பயிரிட்டான் அப்படின்னு சொல்லி அவனை சிறைச்சாலையில் போய் அடைச்சிட்டாங்க. ஏப்பா, அவன் நிலத்தில் அவன் ஒரு பயிரை பயிரிடுறதுக்கு அவனுக்கு உரிமை இல்லையான்னு கேட்டால், சீனாவில் அந்த உரிமை விவசாயிகளுக்கு கிடையாது. நீ எந்த காலத்தில் எந்த பயிரை எந்த விதையை கொண்டு விதைக்கணும், அரசால் அங்கீகரிக்கப்பட்ட விதையை மட்டும்தான் வாங்கணும். அது ஓ நிலத்தில் நீ விளைவிக்கணும் அப்படின்னா, இந்த பருவத்தில் இதை மட்டும்தான் நீ விளைவிக்கணும். ஏன் அப்படின்னா, சைனாவில் விளைவிக்கக்கூடிய பொருட்கள் சைனாவை தாண்டி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுல சைனா அரசுக்கு பெரிய அளவிலான சிக்கல்கள் இருக்குது. அதனால தான் அளவுக்கு அதிகமான கார்களும் அளவுக்கு அதிகமான சைனா மொபைல் ஃபோன்களும் உற்பத்தி ஆகுது. அது தைவான், பிலிப்பைன்ஸ், மலேசியா போன்ற நாடுகளில் தாண்டி இந்தியா வரைக்கும் கொண்டு வந்து விற்கிறதுல சைனாவுக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்குது. உற்பத்தி தளமாக இருக்கிறது சைனா, ஆனால் அது விற்பனை தளமாக அதனை மாற்ற முடியவில்லை. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான் தற்சார்பு பொருளாதாரத்தையாவது மேம்படுத்துவோம் அப்படின்னு இந்த விவசாய நிலங்களை புதுப்பிக்கிறதுக்கும் அதை ஆர்கானிக்காக கொண்டு வருவதற்குமான முயற்சிகளை எடுக்குது. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 87,000 விவசாய காவல் படையினரை உருவாக்கி வச்சுருக்காங்க சைனா. 87,000 காவல்துறை அதிகாரிகள் உருவாக்கியிருக்காங்க. யாருக்கு? எல்லாமே இந்த விவசாயத்தை கண்காணிக்கிறதுக்காகவே காவல்துறை அதிகாரிகளை நியமிச்சிருக்காங்க. நம்ம ஊரில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அவங்களெலாம் குற்றங்களை களைவதற்கான வேலைகளை செய்வாங்க, குற்றவாளிகளை பிடிப்பதற்கான வேலையை செய்வாங்க. இங்கே சைனாவில் 87,000 விவசாய காவல் படையினரை உருவாக்கி இருக்கிறது சீன அரசுங்கிறது ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்தில் பிளிங்கன் அவர்கள் சைனாவை பற்றி பேசியிருக்கார். அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம், சைனா தொடர்ந்து பனிப்போற அப்படியே ஸ்டாண்டில் வச்சிருக்க தான் விரும்புது. ரஷ்யாவை வந்து உக்ரைன் வந்து எப்படி வந்து தொடர்ந்து அந்த இடத்துல போர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்குதோ, அதே மாதிரி சைனா வந்து பிலிப்பைன்ஸோடு போர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்குது. மலேசியாவோடு ஒரு நல்லுறவோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நினைக்குது. வியட்நாமோடு நான் சண்டை போடுவேன் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. இதில் அமெரிக்கா தலையிடக்கூடாது அப்படின்னு சைனா எதிர்பார்ப்பது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. அதோடு சேர்த்து பிளிங்கன் அவர்கள் சைனாவுக்கு போய் சைனாவினுடைய முக்கியமான நபர்களை சந்தித்து அங்கே நடத்தி இருக்கக்கூடிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது, அமெரிக்க தேர்தலில் சைனா தலையிடக்கூடாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தார். இதற்கு இது மட்டும் கிடையாது, நிறையா ரெக்வஸ்ட் வச்சுருந்தார். ரஷ்யாவோட உறவை முறிச்சுக்கணும், ஆயில் பிஸ்னஸ் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆக்சுவலி பிலிப்பைன்ஸுக்கும் ரஷ்யாவும் சீனாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த தென்சீன கடல் பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று எண்ணெய் வளம் சார்ந்த பிரச்சனைகளும் தான். ஸோ அந்த ஏரியாவில் அதிகமான அளவில் எண்ணெய் வளமும் இருக்குது. ஸோ அப்போது பிளிங்கன் அவர்கள் வைத்த கோரிக்கையை வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்தில் அவர் சில வெளிப்படையான கருத்துக்களை பதிவு செஞ்சுருந்தார். அதுக்கு முன்னாடி அவர் சைனா போயிட்டு வந்தார். அப்போது அவர் அங்கே பேசின விஷயங்களில் நாங்கள் திருப்பி சைனா பதில் சொல்லுது, நாங்கள் அமெரிக்க தேர்தல்களில் தலையிடுவதை நாங்கள் விரும்பவில்லை, ஆனால் நாங்கள் தலையிடுவோன்னு சொல்லி அமெரிக்கா தேவையில்லாமல் பயந்துக்கிட்டு எங்கள் மீது வேறு விதமான பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை உண்டாக்குறாங்க, இது சரியல்ல, அந்த இடத்துல எங்களை தற்காத்து கொள்வது எங்களது கடமை அப்படின்னு சைனா தனது தார்மீக உரிமையை பதிவு செய்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி. இதெல்லாத்தையும் தாண்டி பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக சைனா இப்போது குரல் கொடுக்க தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஹமாஸினுடைய தலைவர்கள் கத்தாரில் இருந்து கிளம்பி ஏமன் கடற்கரை இருக்கு இல்லையா, அதாவது ஓமன் கடற்கரை இருக்குல்ல, அந்த பகுதி வழியாக
அதற்கு பிறகு ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவானவர்கள் தான். ஓமன் அப்படிங்கிற நாட்டில் போய் அவங்க தங்கியிருந்தாங்க. அதற்கு பிறகு இப்போ சைனாவுக்கு அவங்க போயிருக்காங்க அப்படிங்கிற தகவல். சைனாவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களோடு ஹமாஸ் தலைவர்கள் இன்னைக்கு தேதிக்கு இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் அங்கே ஹமாஸ் தலைவர்கள் சைனாவோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள்லாம் வெளியாகிருக்கு. இதுவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பாலஸ்தீன விடுதலை அதை நோக்கிய அவர்களுடைய பயணத்தில் இந்த செய்திங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. பிளிங்கனுடைய சவுதி அரேபியா பயணம், வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்தில் பங்கெடுத்துக்கிட்டது, சைனா போனது, இது எல்லாமே வந்து பேரலெல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா இது ஒன்னோட ஒன்று தொடர்புடைய செய்தியாக இருக்குங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. சைனாவினுடைய விண்வெளி வீரர்கள் அவங்களுடைய பயன்படுத்திய கேப்சூல் வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் இருந்து மங்கோலியா பகுதிகளில் விழுந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதில் 3 வீரர்கள் போயிருந்தாங்க. அதற்கு பிறகு அவங்க பாதுகாப்பாக வந்து தரையிறங்கியதாக ஒரு செய்தி. அதற்கு பிறகு வந்து ஆள் இல்லாத அந்த கேப்சூல் வந்து டைரெக்டாக வட சீனாவினுடைய அந்த மங்கோலியா ஏரியாவில் விழுந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மங்கோலியா உங்களுக்கே தெரியும், குட்டி குதிரைகள் அதிகமாக வாழக்கூடிய இடம். மங்கோலியாவில் வந்து குட்டி குட்டியாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே அங்கே அங்கங்கே ஒரு குடிசை வீடுகள் தான் இருக்கும். அங்கே இருக்கக்கூடியவங்கள்லாம் ரொம்ப பழங்குடிகள். உங்களுக்கே நல்லா தெரியும் மங்கோலியாவோட நிலப்பரப்பை பற்றி. அடர்ந்த பனி போர்வைகள் பொறுத்து தான் மனுஷங்க வாழ்வாங்க. அப்படிப்பட்ட அந்த நிலப்பரப்பில் இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் இந்த சைனா. ஸோ சைனாவில் மிகப்பெரிய அளவிலான மழை வெள்ளம் இதெல்லாம் கடந்து இப்போது மறுபடியும் இயல்பு வாழ்க்கை தொடங்கியிருக்கா அப்படின்னு கேட்டால், சில இடங்களில் பிரச்சனைகள் இருக்குது, சில இடங்களில் வந்து ப்ராப்ளத்தை ஷார்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் எல்லை தாண்டிய ஒரு ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்போவுமே சைனா செஞ்சுக்கிட்டு இருக்கும். இந்தியாவில் அருணாச்சல பிரதேசத்தை கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சீனாவினுடைய முயற்சியை தாண்டி இப்போது பிலிப்பைன்ஸ் கப்பல் மீது அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதலும் அங்கு நடத்தியிருக்கக்கூடிய இராணுவ ஒத்திகையும் பெரிய அளவிலான பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இதற்கு பதிலடி கொடுக்குமா பிலிப்பைன்ஸ்? அப்படி கொடுத்தது என்றால் அதையும் மக்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது பிரசாத் சிக்னேச்சரின் கடமை. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி உறவுகளே.